Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4, introduction to publisher 2013. We will see the topic application based question, question B. Mrigya is working as freelancers and write articles for leading newspaper by using publisher. She send the articles online. So enna pandranga Mrigya indravanga oru documents freelancers kana oru articles create pandranga and the articles leading newspaper la publish pananum seringa. So the publish kana designing publisher 2013 la design pandranga vechukinga. So and the articles online set pannanum appadina adukana possibilities options kana questions enna madriyana questions kekkranga. First one paarenga, what is the default file extension of a publisher file? So neenga select pannirukka the Mrigya select pannirukka Mrigya create pannirukka the publication online articles kana and the publisher kana file extension enna types of file extension ah default ah irukum. This is the first one question. Okayla, now we will see the answer. Mrigya is working as a freelancer and write articles for the leading newspaper by using publisher. So or leading newspaper kana or freelancers writing articles Mrigya sendravanga develop panirukanga edha use panni appadina publishers use panni. Okayla, so the publisher she send the articles online. So the articles online la avanga send pananum appadina and the publisher ria default types enna abindradha first one question. This articles default file extension is .pub, that means publisher kana first three letters. Okayla, this is the extensions of .pub. Now see the save options. Save as options la ungalkana image bottom la parunga save file name. So அந்த ஆர்டிகல்ஸ் உடைய நேம் என்ன நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ண போறாங்க. அந்த டிஃபால்ட் சேவ் அஸ் டைப்ஸ் ஃபைல் உடைய சேவ் அஸ் டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் பப்ளிஷர் ஃபைல் டைப்ஸ். ஸோ இந்த பப்ளிஷர் ஃபைல் டைப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி எக்ஸ்டென்ஸில் உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னா .pub பப்ளிஷர் ஃபைல் டைப். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன் கொஷின். தென் நெக்ஸ்ட் கொஷின், மெகியாஸ் Mrigya is working as freelancers and write articles for a leading newspaper by using publishers. She sent the articles online. So again அதே questions கேக்குறாங்க. Mrigya என்ன பண்ணுறாங்க, ஒரு newspaper publishing newspaper ஒரு freelancers write articles send பண்ண போகிறாங்க. அந்த ஆர்டிகல்ஸை send பண்ணுறதுக்கான online operations ஆன்லைனில் உங்கள் அந்த ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ண அப்படின்னா டிஃபால்ட் ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட் ஒன் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஒன் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். விச் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் சேவிங் த ஃபைல் ஸோ தட் இஸ் கெனாட் பி மாடிஃபைட். ஸோ அவங்க ஆன்லைனில் சென்ட் பண்ணும்போது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மெட்டாக அவங்க சென்ட் பண்ணாங்கன்னா இந்த ஃபைல் மாடிஃபை ஆகாது, தட் மீன்ஸ் கெனாட் பி மாடிஃபைட். விச் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் சேவிங் த ஃபைல் ஸோ தட் இஸ் கெனாட் பி மாடிஃபைட். அவங்க சேவ் பண்ணுற அந்த ஃபைலுடைய ஆப்ஷன்ஸ் மாடிஃபை ஆகக்கூடாது, கண்டென்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகக்கூடாது, பப்ளிஷருடைய கண்டென்ட் சேஞ்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆர் என்ன டைப்ஸில் அவங்க ஃபைல் சேவ் பண்ணணும் அப்படின்றதா குவஷின். ஓகேங்களா, நவ் வி வில் டிஸ்கஸ் தி ஆன்சர். ஷி வாண்ட் டு சேவ் த ஃபைல் இன் .pdf ஃபார்மேட். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஃபைல் டைப்ஸாக சேவ் பண்ணணும் அப்படின்னா .pdf ஃபைல் ஃபார்மெட்டாக சேவ் பண்ணும்போது எக்ஸாக்டடு ஃபைல் ஃபார்மெட் என்ன ஆகாதுன்னா சேஞ்சஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ செலக்ட் த PDF இன் த சேவ் ஆஸ் டைப் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ அவங்க நான் ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆப்ஷன்ஸில் சேவ் ஆஸ் டைப் ஃபார்மெட்டுக்கான ஆப்ஷன்ஸ் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும், PDF ஆப்ஷன்ஸை அவங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, தென் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் கேனாட் பி மாடிஃபைட். ஸோ என்ன ரீசனுக்காக அந்த PDF ஃபைல் ஃபார்மெட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பை செலக்டிங் திஸ் ஆப்ஷன் சேவர்ஸ் டைப் ஆப்ஷன் கூட ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் PDF ஃபைல் ஃபார்மெட்டாக அவன் எங்கே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மெட் கேனாட் பி
modified. So எந்த சேஞ்சஸுமே அந்த ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸை கொண்டு வர முடியாது. அதனால தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டாக உங்களுக்கான செலக்டட் பப்ளிஷர் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த வியூ ஆஃப் பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட். ஸோ யூ கேன் செலக்ட் தி சேவர்ஸ் ஆப்ஷன். சேவர்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கான ஃபைல் நேம் பப்ளிகேஷன்ஸ் ஒன் அப்படின்ற நேமாக செலக்ட் பண்ணுறாங்க, என்டர் பண்ணுறாங்க. தென் சேவ் ஆஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பிடிஎஃப் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. தென் ஆஃப்டர் யூ வில் கோ டு கிளிக் சேவ் ஆப்ஷன். சேவ் ஆப்ஷன்ஸ் அவங்க கிளிக் பண்ணது என்னாகும், அவங்களுக்கான பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் டாக்குமெண்ட் பப்ளிஷிங் டாக்குமெண்ட் சேவ் ஆகும். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட் என்னாகாது, மாடிஃபை ஆகாது. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் பேஸ் கொஷின், பி கொஷினுக்கான ஆன்சர் கொஷின் வித் ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.